ஒரு அரசியல்வாதியா ஒரு ஸ்கூலுக்கு டொனேஷன் கேம்பெயின் ஆரம்பிக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க போன இடத்துல ஸ்டேஜும் ரெடியா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்து எனக்கும் லேட் ஆயிட்டு இருக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையான்னு கேட்டப்போ அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பசங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பீச்ச வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க கடுப்பான அந்த அரசியல்வாதி நான் எவ்வளவு பிஸியான ஷெடியூல்ல வந்திருக்கேன் என்ன போய் காத்திருக்க சொல்றீங்களா பேசி முடிச்சிட்டு என் வேலையை பாக்கணும்னு திட்டிருக்காரு அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணியும் அவங்கள பேச விடாத பொலிட்டீஷியன் யாரோட சொல் கேட்காம ஸ்டேஜ் ஏறி பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு தன்னோட புகழையும் அரசியல் சாதனையில மட்டுமே பேச ஆரம்பிச்சு அவருக்கு ஒரு பையன் கூட கை தட்டவோ ஆரவாரம் பண்ணவோ இல்லையா மறுபடியும் கடுப்பான politisian பேசி முடிச்சிட்டு போகும்போது மேனேஜ்மென்ட்ட பார்த்து இதுதான் நீங்க ஸ்டூடண்ட்ஸ் உருவாக்குற லட்சணமான்னு கேட்டப்போ அதுக்கு அந்த மேனேஜ்மென்ட் டீம் சொன்னாங்க சார் இது காது கேட்காதவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கூல் எல்லாருக்கும் காது கேக்குறிறதுக்கான மெஷினை தான் குடுக்கிருந்தோம். குடுக்க விட்டு இருந்தீங்கன்னா நீங்க பேசுறதை கேட்டு ஸ்டூடண்ட் ரசிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க தான் நாங்க சொல்ல வர விஷயத்தை கேட்காம அவசரப்பட்டு மேடைஏறி பேசிட்டீங்கன்னு சொல்லிருக்காங்க.